வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு படித்ததில் பிடித்தது. படித்ததில் பிடித்ததில் இப்போ நம்ம பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆசிரியர்களை சஸ்பெண்ட் செய்ய பட்டியல் தயாரிப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எதுக்காக அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த இப்போ நடக்க போகிற சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்காக விருப்ப மனு அளித்த ஆசிரியர்கள், அதாவது இப்போ நிறைய பேர், நிறைய ஆசிரியர்கள் அப்புறம் தலைவர்கள், சங்க தலைவர்கள் அந்த மாதிரி இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து அதிமுக அண்ட் திமுகவில் வந்து போட்டிடுறதுக்காக விருப்ப மனு நிறைய பேர் அளிச்சிருக்காங்க. ஸோ அவங்களோட பர்டிகுலர்ஸ் எல்லாத்தையுமே வந்து கலெக்ட் பண்ண சொல்லி பள்ளி கல்வித்துறை வந்து உத்தரவு போட்டிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக கூட வேளாண் துறை அதிகாரி திலகவதி அப்படிங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா திமுகவில் போட்டிடுறதுக்காக அவங்க வந்து விருப்ப மனு அளிச்சிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அவங்களோட ஹெட்டு வந்து அவங்களோட உயர் அதிகாரி வந்து சஸ்பெண்ட் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. இன்னொன்று என்ன விசாரிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி அவங்க எந்த தொகுதியில் போட்டி போடுறதுக்காக விருப்ப மனு கொடுத்துருக்காங்க, அவங்க அந்த தொகுதியில் போட்டி போடும்போது செலவு பண்ணுறதுக்கான பொருளாதார பின்னணி என்ன அப்படிங்கிறது எல்லா டீட்டெயில்ஸுமே அவங்க கலெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை கலெக்ட் பண்ணி அதை பேஸ் பண்ணி வந்து அவங்க என்னென்னா, அரசு ஊழியராக இருந்துக்கிட்டே வந்து அரசியலில் ஈடுபட்டாங்க அப்படிங்கிறத சொல்லி சஸ்பெண்ட் செய்யப்படுவாங்க அப்படின்னு பள்ளி கல்வித்துறையில் பேசிக்கிறாங்க. ஸோ இந்த நியூஸை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுச்சு. ஸோ அதை ஷேர் பண்ணேன். இது மாதிரியான செய்திகளை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.